முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கற்றன் கரை மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென் பாண்டி வையகமே நதியில் விளையாடி உன் மடியில் தவிழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பர் இருந்தார் வயதான குரல் பாட்டி அவ்வை இருந்தார் அரசியலும் குதூகலமாய் புடச்சூட நாடறிந்த புகழைந்தங்கிருந்தான் நக்கிர நன்னாக நவச்சலை உஞ்சாத்தான் நோகூர் மாசாத்தி சிலம்படுத்த கப்பன் காவலர்கள் உரை காத்திருந்த நாவல் காவலை நான் நம்பி பாட்டு எடுத்து நம்பி இத்துணை பேர் இத்துணை பேர் சார் வல்லார லேகர் சார் நீங்க எனக்கு பயம் கிடையாது சார் தெருவில் வைக்கிற மிதிரை வைக்க வைக்க கூடாது சார் இங்க கம்பேடு விளம்பரத்துக்கு சார் சின்ன பிள்ளைக்கு முன்னாடி பெரிய பெருசு பிள்ளை பாக்கே நம்ம கிராமத்துல பறக்கு கல காத்தல பறக்கு வாக்கா கட்டில பரப்பு கல்ல கிளர் கட்டியில முக்கிட்டு முக்கிட்டு பாக்க சார் இங்க வல்லார எடுத்தோட ஒரு உருளை சாப்பிட்டு பாருங்க சார் சும்மா 5:30 மணிக்கு எல்லாரும் சும்மா தட்டி எழுப்பு பாருங்க சார் சூப்பரா பேசுறேன் நான் சூப்பரா தான் பேசுறேன் பட்டிமன்ற முடிஞ்சோனே உங்களுக்கு இதுதான் பிசினஸ் நீங்க தான் சொல்றீங்க என்ன பண்றது புலப்பு அப்படி இருக்கு தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னமா சொன்ன தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது யார் சொன்னது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது எப்ப சொன்னாரு உயிரோட இருக்கும்போது சொன்னார் அப்ப சொன்னாரு இப்ப சொல்லிருந்தா அப்படி சொல்லிருப்பாரு எப்படி சொல்லிருப்பாரு அத கிழிச்சு போட்டுப்புட்டு தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடான்றுப்பார் காலம் மாறி போச்சுங்க ரேஷனுக்கு போனா பருப்பகான கோயிலுக்கு போனா செருப்பகான ஹாஸ்பிடல் போனா உருப்பகான பல சாமியாட்ட போனா கற்பகானங்க அங்க தான் காணாம தெரியுது இல்ல அப்புறே அவர் புள்ள குடி சாமி புள்ள குடி சாமினா குடுத்து விட்டானே என் பேர் போறது ஏன் போறா ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னா இந்த மாதிரி ஆயிடுது நடுவுல அஜெண்டா வரதான் செய்யும் சில ஊர்ல எல்லாம் ஒப்புக்கு தாங்க பேசுவோம் சில ஊர்ல உப்புக்காக பேசுவோம் சில ஊர்ல டப்புக்காக பேசுவோம் ஆனா நட்புக்காக ஒரு பட்டிமன்ற பேசுறோம்னா அது இந்த ஊர் ரசிகர்களுக்காக மட்டும் தான் நடுவுல ஆஹா சிறப்புமா அட கடைசில கூட கை தட்ட மாட்டேங்கறாங்க ஏன் தட்ட மாட்டேங்கறாங்க அவங்க சரியா கேக்கல போல இல்லங்க பாவம் யாரு பெத்த புள்ளையோ இதுக்கு கை தட்டு மட்டும் தான் கொடுக்கணுமா போம்போது ஒரு தங்க தட்டு ஒரு வெள்ளி தட்டு இல்லனா ஒரு காஞ்சிபுரம் பட்டாவது வாங்கி தரலாம்னுதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து கொடுப்பா சாதாரண ரசிகர்களாங்க வந்ததுல இருந்து மஞ்சுநாதனோ ரவிக்குமாரனோ உங்களை பார்த்து நடுவர் அவர்களே நடுவர் நடுவர் நடுவுல எல்லாம் ஓரமா வாங்க இருக்கீங்க எப்படி ஓரமா போயிருவேன் வந்ததே ஏதா வர்ணிச்சாங்களாங்க ஒரு கட்டிங் வரிகள் என்னது ஒரு குவார்டர் வரிகள் ஒரு ஹாஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் இது நீ விவரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன இடங்களை பெருசா வித்தியாசம் இங்க இருந்து 381 கிலோமீட்டர் வித்தியாசம் இல்லங்க 33 தான் வித்தியாசம் அது குடியார பெருமாள் கரெக்ட்டா சொல்லுதுடா கணக்கு நம்மளுக்கு தெரியுது இல்ல தலவலிக்குதுங்கறாங்க நீங்க எனக்கு இப்ப ஒரு சின்ன சந்தேகம் என்னம்மா நீங்க இப்ப ஸ்டடி ரவிக்குமார் அண்ணா பேச்ச கேட்டு நீங்க சரியா இருக்கீங்களா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒரு டெஸ்ட் வைக்கணும் டெஸ்டா யூரின் டெஸ்டா ப்ளட் டெஸ்டா ஏதோ ஒரு டெஸ்ட் சூப்பர் திருவிளையாடல்ல சிவாஜி கேப்பாரல நாகேஷ்க்கு சிவாஜி நடக்கும்ல ஆமா அதே மாதிரி இப்ப நான் கேக்க நீங்க பதில் சொல்லணும் நீ எது வேணாலும் கேளு உன்னை பார்க்காமலே நான் பதில் சொல்லுவேன் ரியலி நான் பெருச்சாலி சொல்லுவேன் சொல்லல டெஃபினெட்லி ஆ மூணு இட்லி சரி இப்ப கேக்க நாட்டு கோழியோட கொடுத்தாங்க சாப்பிட்டீங்களா கேளு சேர்ந்தே இருப்பது புருஷனும் பொண்டாட்டியும் சேர கூடாதது நாத்து நாளு வாபுடியலாம் பிரிந்தே இருப்பது புருஷனும் பொண்டாட்டியே பிரிய கூடாதது புருஷனும் குழந்தையாவும் சொல்ல கூடாதது எனக்கு இன்னொன்னு இருக்கணும் சொல்ல வேண்டியது இப்பதான் பொண்டாட்டினு ஆப்புக்கு கடையில போய் கேட்கணும் பாட்டுக்கு இந்த அன்னலட்சுமி பேமெண்ட்டுக்கு இந்த மஞ்சுநாத வாங்கி தருவேன் அடே இப்ப நல்லா ஒரு தடவை ஜோரா கை தட்டி வைங்க நடுவருக்கு நீ இதே கேள்வி திருப்பி கேளு மாத்தி சொல்லுவேன் பதில் இதே கேள்விக்கு அடுத்த பதிலா கேளு கேளு சொல்ல வேண்டியது ஒரு குவார்டர் சொல்ல கூடாதது கடை சாத்திருச்சு பிரிந்தே இருப்பது சரக்கும் கப்பும் பிரிய கூடாதது கப்பும் சரக்கும் சேர்ந்தே இருப்பது சைடிஷும் சரக்கும் சேர கூடாதது பீரும் பிராந்தியும் தலைவலிக்கும் பாட்டுக்கு அதேதான் கந்த கடை தான் பேமெண்ட்டுக்கு அதே கடை தான் வண்டி ஓட்டுனார் கோழிக்கு நேரம் சரியில்லைன்னா முனியாண்டி விளாசி முன்னாடி போய் முக்கா புள்ள டான்ஸ் ஆடு மாமியா ஆமா சிங்கு சக்கரசாமி சிங்கு சிங்குன்னு அடைச்சாங்க 10 விளக்க வருஷமா பட்டு பட்டுன்னு
சம்பவம் வேலில ஒரு வானால புடிச்சு வேட்டில விட்டு குத்துது கொடைதானானாம் ஆமா பேர்மே பீத்த களையமா குடிக்கிறது ஓட்ட களையமாம்ல அடுத்த வீட்டுக்கார ஆம்பள புள்ள வந்தானே எடுத்த வீட்டுக்கார மஞ்சனால போட்டு குத்துனானாம் ஆமா சித்தாயிலி வரவடிக்க போனால கத்தாள முள்ள கொத்தோட வந்துச்சாம்ல எல்லாம் தெரிஞ்ச பெரியவர் பணக்கோட்டை நினைச்சு எரும கொட்டி சப்பனாராம் ஆமா சீனி சக்கர சித்தப்பா சீட்ல இது நக்கப்பான் பேசுறா ஆமா பணமரத்துக்கு பண்ணாட பரணில கதை நாள் கிழிஞ்ச பாவடைனானாம் ஆமா வேர்மே வேணாங்க தான் விரும கொண்டாங்கதாம்ல துப்பாருக்கு துப்பா துப்பாக்கினானாம் ஜாத்து குட்டை ஆதுல எறும்பு குளிக்க சோப்பிட்டு யானை சோப்பிட்ட பாத்துட்டு அந்த மாதிரி இல்ல பேச்சு இருக்கு அவர் போறாருன்னு போனாரா அவர் கொண்டாட்டி இவர தேடி வந்தலாம் ஆமா கேக்குறவன் கேட பையலா தான் கேஆர் விஜயா கூட கேடிவி தெரியும் பேசுற மரியாதையா பேசு என்னங்க என்ன சொல்ற கேக்குறவன் கேட பையலா தான் கேஆர் விஜயா கூட கேடிவி தெரியும் பேசுற நான் போட்டு பார்த்தையா நோ சிக்னல்னு வருதியா இவனை செட்டா பாக்கல சுச்சியை மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க என்னங்க பேச்சு வந்ததிலே இந்த கல்யாண ஆனாலே கஷ்டங்களா பேசுறாங்கல்ல பெண்களை இப்படி வழிச்சு வாரி வாரி கழுவி கழுவி ஊத்துறாங்கல்ல நான் கேக்குறேன் மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளை விமானத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளை ராக்கெட் கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளை உங்களை கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா நல்ல கை தட்டு யார் யார் எங்கள கண்டுபிடிச்சது யாரு பொம்பளை நாங்க தானங்க அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை தானே எப்படி விட மாட்டேனா விட மாட்டேன் இப்ப எதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க மாறு வந்தேன் இதுக்கு இத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் முழு அம்மா செட் இப்ப எங்க செட் இப்ப பாக்குறீங்களா இப்ப நான் பாக்குறீங்களா கேளு பொட்டு ஏன் பெண்கள் நாங்க வைக்கிறோம் இது வச்சட்டனா விழுந்துறோம் பொட்டுன்னு நீங்க எல்லாம் போய்டுவீங்கங்கிறதுக்காக தான் நாங்க வைக்கிறோம் பொட்டு அப்ப சிலருக்கு விழுந்துறதே பொட்டுன்னு போயிடுறாங்களோ போக கூடாதுங்கறதால தான் வைக்கிறோம் ஓஹோ மனைவிக்கு இன்னொரு பேர் தாரம் ஏன் தெரியுமா சொல்றோம் ஏன் மனைவிக்கு இன்னொரு பேர் தாரம் ஏன் தெரியுங்களா அன்பை தாரம் ஓஹோ பண்பை தாரம் ஓஹோ பாசத்தை தாரம் ஓஹோ முத்தத்தை தாரம் உங்களை மாதிரி ஆண்களுக்கு புள்ள பெத்து தாரம் அதற்கு பெயர் தான் தாரம் தெரியுமா ஓ அதனால தான் மனைவிக்கு பேர் தாரம் ஆமாடா அதனால மனைவிக்கு பேர் தாரம் இல்ல இப்ப சொல்றேன் குறிச்சுக்க என்னது ஏன் தெரியுமா மனைவிக்கு பேர் தாரம்னு வச்சா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா ஆத்தால விட்டு தாரம் எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம் எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம் எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம் அதனால தான் உங்களுக்கு பேர் தாரம் 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 கடைசியா கடையில போய் தாரம் பக்காடி ரம் ட்ரிபிள் எக்ஸ் ரம் அதனால தான் உங்களுக்கு பேர் தாரம் ஏங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்க பெண்களை இப்படி இழிவா சொல்லாதீங்க கோயில்லையும் கருவறை இருக்குங்க பெண்ணுடைய வயிற்றுலையும் கருவறை இருக்கு அந்த தெய்வமும் பெண்ணு ஒண்ணு தெரியுமா பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுங்க என்ன கையெடுத்து கும்பிடுங்க உங்களுக்கு கூட நான் சக்தி பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு ஆமாடா அப்ப அம்மா பொம்பளை ஆளுக்கு பேய் பிடிக்குது பேய்க்கு கூட பொம்பளையால தான் பிடிக்கும் அப்படி இல்ல ஏன் தெரியுமா பெண்களுக்கு மட்டும் பேய் பிடிக்குது ஏனா எனத்தோட தான் சேரும் எங்கயாவது ஆம்பளையால் பேய் பிடிச்ச ஆண்டதா சரித்திரம் உண்டா ஐயா எங்க வந்ததே இல்ல இருமா இதுல நீங்க சொன்னீங்க என்னது கோயிலிலும் கருவறை இருக்கிறது ஆமாடா ஒவ்வொரு பெண்ணிலும் கருவறை இருக்கிறது கண்டிப்பா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னது அந்த கோயில்ல இருக்க கருவறையில பூஜாரி இருக்காரு இங்க இருக்காரா சரி இவ்வளவு பேசுறீங்கல்ல வந்ததுல இருந்து தனி கொடுத்தன பெண்கள் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா விட்டுட்டு வந்துடுறோம் சொன்னாங்கல்ல நான் கேக்குறேன் கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லா ஆண்களையும் பார்த்து ஒவ்வொரு மனைவி என்னங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவங்க கூட சேராத கேக்குறீங்களா கேக்கல தண்ணி அடிக்காத கேக்குறீங்களா கேக்கல சிகரெட் குடிக்காத கேக்குறீங்களா கேக்கல இதெல்லாம் கேட்காத நீங்க உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துடணும்னு ஏங்க பின்னாடியே வரீங்க இது கரெக்டான கேள்வி இது ஹைகோர்ட்ல போனா கூட அந்த கேஸ் நிக்கும் நிக்குங்க பெஞ்சுக்கு போனா கூட நிக்குமே அந்த கேஸ் இந்த அம்மா என்ன கேக்குறாங்க கல்யாணம் பண்ணி வந்த உடனே அவங்க கூட சேராதங்கிறம் கேட்கல தண்ணி அடிக்காதங்கிறம் கேட்கல சிகரெட் குடிக்காதங்கிறம் கேட்க மாட்டேங்கிறேன் உங்க அப்பா அத்தால விட்டுட்டு வா தண்ணி கொடுத்தலாம் போனா மட்டும் எப்படி வர்ற இதானு நீ கேட்ட கேள்வி இப்ப நான் கேக்குறேன் சிகரெட் குடிக்காதன்னு எங்க நின்று சொல்ற வீட்டு வாசல்ல நின்று சொல்ற தண்ணி அடிக்காதன்னு எங்க நின்று சொல்ற வீட்டு வாசல்ல நின்று சொல்ற அவங்க கூட சேராதேன்னு எங்க நின்று சொல்ற வீட்டு வாசல்ல நின்று சொல்ற உங்க அப்பா அத்தால விட்டுட்டு வா தனி குடுத்துல போயிருந்தோம் எங்க நின்று சொல்ற நைட்டு 10:30 பெட்ரூம்ல நின்றுக்கிட்டு சொல்ற நான் என்ன கதவை உடச்சுக்கிட்டா வெளியில ஓடியார முடியும் சொல்ற இடத்தை பொறுத்து தானே என் கருத்து மாறும் ஏங்க இவ்வளவு பெண்களை இப்ப எல்லாம் சொல்லாதீங்க நடுவர்களே பெண்களை பாருங்களேன் பெண்கள்னு சொன்னா கூட உதடு ஒட்டுங்க ஆண்கள்னு சொல்லி பாருங்க உதடு கூட ஒட்டாது பெண்கள் உதடு ஒட்டுது ஆண்கள் ஒட்டல குடும்பத்தையும் ஒட்டுறது நாங்க தான் கொழுந்தியான்னு சொல்லு உதடு ஒட்டாது ஆனா கொழுந்தியா வந்து ஒட்டிக்கணும் இவ்வளவு பேசுறீங்களா எல்லாருக்கும் கேக்குறேங்க நாங்க பெண்கள் பயன்படுத்துற பட்டு சேலை இருக்குல்ல நடுவர்களே அது நஞ்சு போச்சுன்னா ரெண்டா கிழிச்சு
பட்டு பாவாடை குழந்தைகளுக்கு தச்சு போடுவோம். ஆஹா. நாலா கிழிச்சி பட்டு தாவணி போடுவோம். எட்டா கிழிச்சி பட்டு ஜாக்கெட் போடுவோம். அதுல இருந்து வர நூல்களை வச்சு விளக்கு கொளுத்துவோங்க. பெண்கள் பயன்படுத்துற பட்டு சேலை கூட நஞ்சு போனா தூக்கி போட மாட்டேங்கிறமே. மஞ்சுனா தான் பயன்படுத்துற அந்த அந்த நாத்தம் பிடிச்ச வேட்டி. நாலா கிழிச்சு உள்ள அதுவும் கிழிஞ்சா அதுவும் கிழிஞ்சா வீட்டுல இட்லி அவிக்க துணி ஏது அதுவும் கிழிஞ்சா அதுவும் கிழிஞ்சா நைசா சுருட்டி விளக்குக்கு திரியா போடுவோம் அதுவும் கிழிஞ்சா குச்சியில சுருட்டி காது உடையுமோ அதுவும் கிழிஞ்சா நைசா சுருட்டி மூக்கல விட்டு அச்சன் திம்மல போட்டா அரைக்குள்ள சளி வந்து விழுவோம் அதுவும் கிழிஞ்சா நூலு விடுவோம் அதுவும் கிழிஞ்சா நம்ம கிழிக்கிறதுக்கு இதுல என்னையா இருக்கு நீ சேலையை கிழிச்சா நான் வேட்டியை கிழிச்சா அதுக்கு சரியா போச்சா இல்லையா ஏங்க பெண்களை நீங்க ஏன் தெரியுமா இவ்வளவு குறை சொல்றீங்க காதல் ஒண்ணு தெரியாத இதனால தாங்க இப்படி இவ்வளவு எனக்கு காதல் நான் காதல்னு சொல்லுவேன் இருமா காதலிக்கிறது தப்பாமா இல்ல நடுவர்களே அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வராங்கம்மா ஏன் அவ புருஷன் தான் ஏங்க நான் நல்ல காதலை பத்தி சொல்றேன் அதா அப்ப சொல் காதல்னு நான் சொல்லுவேன் நடுவர்களே அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும் எனக்கு காதல் வரலன்னு யாரா சொன்னது யாரோ வசந்தி கலப்பிட்டுக்கறாங்க வசந்தி இல்லடா அது வதந்திடா நீ ஒரு வசந்தி கலப்பிட்டு போயிரு அவள இருக்கு காதலச்சது இல்லையா அம்மா எனக்கா காதலை பத்தி தெரியாது தெரியுங்களா நான் காலேஜ் படிக்கும் போது காதலிச்சம்மா சரி அது என் வேயாலதாம்மா கெட்டு போச்சு வேயா ஏ வாய் நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை புள்ள ஒரு நோசா பூவை கொண்டு வந்து கொடுத்து சரி எஸ்கியூஸ் மீ மகாராஜா உங்களை நான் மூணு மாசமா காதலிக்கிறேன்னு சொன்னிச்சு என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது என்னைய காதலிக்கும் போதே மூணு மாசமானு கேட்டேன் அதோட மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டான் என் காதலும் போச்சு என் வாழ்க்கையும் போச்சு போ இப்படியாங்க காதல் பண்றது காதல்னா என்னன்னு அப்ப சொல்றேங்க அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா இப்ப காதல் உங்களுக்கு வரும் அப்படியா இந்த வயசுலயும் வருமாமா ஏன் நடுவர்களே உங்களுக்கு என்ன வயசு சுகர் வந்தாலும் வருமா ஏங்க சுகருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல நடுவர்களே மரியாதையா உட்கார்றா இவன் வந்தா வராதுன்னு சொல்லி குடுக்கறாமா ஏங்க அது வேற ஹார்மோன் இது வேற ஹார்மோன் அது வேற ஆறுமுகம் இது வேற ஆறுமுகமா அது வேற ரூட் இது வேற ரூட் அப்படி தெளிவா சொல்லு இப்ப நான் சொல்லிட்டாமா இப்ப சொல்லி தரவா நடுவர்களே அடி வயித்துல இருந்து அங்க இருந்து சொல்ல முடியாது ஏங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு என்ன ஆபரேஷன் அத சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது அச்சச்சோ அழுவாரா போன மாசம் என் பொண்டாட்டிக்கு டெங்கு வந்துருச்சு மதுரைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனம்மா டாக்டர் என் பொண்டாட்டி கைய பிடிச்சி பார்த்துவிட்டு ஆம்பளை தான்டா பிடிக்கிறேன் ஜனியம் பிடிச்சவனே என் பொண்டாட்டி கைய பிடிச்சி பார்த்துவிட்டு காய்ச்ச ஓவரா இருக்கு ஒரு வாரம் பெட்டிலே இருக்கட்டும் நீங்க போங்க நரைச்சு பாத்துக்கிறோம்ட்டாரு நான் கிளம்புனம்மா நைட்டு ஒரு 11 மணி இருக்கு என் குருக்கு பசு கிடையாதுமா சரி படுத்து கிடந்துட்டு முத பசுக்கு போகணும்னு ஆசுபத்தி வாட்சர்ல ஒரு டெச்சர் போட்டிருந்தாங்கம்மா தள்ளிக்கிட்டு போறது அதுல படுத்தவன் அசந்து தூங்கிட்டம்மா இவங்க ஆபரேஷனுக்கு வந்தாலாகும் நினைச்சு உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு காலையில 5 கிலோ அரிசியும் 1200 ரூபா காசும் கொடுத்தாங்கய்யா அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணி விட்டாங்கம்மா இடையில ஒருத்தர் 300 ரூபா ஏஜென்ட் கம்மியா வாங்கியிருக்காயா நான் தான் கூட்டி அந்தம்னு சொல்லி என்னடா அப்படி பண்ணிவிட்டேன்னு கேட்குறேன் இது கம்ப்யூட்டர் தையல் சார் ஓங்கி பேசாதையே வீங்கி போயிரும் சொல்லியிருக்காங்க அதனால நான் அடி வயிற்றுலேருந்து சொல்ல முடியாது என்ன போச்சா அதெல்லாம் கேட்டேன் டாக்டர்கிட்ட சும்மா அமைக்கி தான் விட்டுருக்காங்க பிரிச்சு விட்டுக்கறலாமா போடா நீ சொல்லுமா இப்போ காதல் சொல்லித்தரேன் சொல்லித்தாமா அடி வயிற்றுல அங்கேருந்தே சொல்ல முடியாது தையல் இருக்குல்ல கொஞ்சம் மேல் வயிற்றுல தையல் பக்கத்தில் இருக்கு தெரிக்கும் அப்படியா நினைச்சுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு காவல் அடைச்சா காதல் வராது ஒரு கருமாதரம் வராதுவா ஏங்க ஆமா நானே நல்ல மூடல உட்காந்து இப்ப போய் அவளை நினைக்க சொல்றேன் காதல் பண்ற நான் அவளை நினைக்க மாட்டேன் வேற வேற வேணா நினைக்கிறேன் சி அவனா நீ அங்கிட்டு போப்பா வேற யார நினைக்கிறது
ஸ்ரீதேவி தான் செத்து போச்சா? இருங்க, நான் நினைக்கும் போது குழப்பி விடாது. என்ன நான் அங்கனுக்குள்ளே பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணு நான் நினைச்சுக்கிட்டேன். அங்க பார்த்து பேசுமா? நினைக்கணும்ல. அங்க பாரு, நினைக்கணும்ல. என்னடா ஈரோடு பாலத்துக்கு கீழே உட்கார்ந்து பண்ற மாதிரி இருக்கு. நல்லா சொல்லுமா. இப்போ என் மாமா முத்து நினைச்சிட்டு சொல்றாங்க. காதல் என்ன வந்துச்சு நீ சொல்ல? கீழே குனிஞ்சு பாக்குறாங்க ரெண்டு வயது பயலுக. நான் மூணு மணி நேரம் மூணு லிட்டர் தண்ணி குடிச்சு முக்க முடியாம முணங்க முடியாம உட்கார்ந்துருக்கேன். எங்க காதல் வந்தா உங்க முகத்துல கூட எவ்வளவு சந்தோஷம் வருது பாருங்களா. ஆமாமா, கண்ணிமைக்காமல் பார்ப்பதல்லங்க காதல். கண்ணிமைக்காமல் பார்ப்பதல்ல காதல், கண்ணிமை போல் பார்ப்பதான் புனிதமான காதல்ங்க. ஆஹா, ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவியை குழந்தையாக பார்க்க வேண்டும் நடுவரோல. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவியை குழந்தையாக பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர் மனைவியை குழந்தையாக பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மனைவியை குழந்தையாக பார்க்க வேண்டும். கரெக்ட் தானே? கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தான். நீங்க என்னைய பாய பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. என்ன நடுவுல இப்படி இருக்கமா? வாய பாருங்க. நான் அடுத்த மொட்டையெல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஜென்டில்மேன். ஆமா, சொல்லிக்கிட்டாங்க. அவரவர் மனைவியை அவரவர் குழந்தையாக பார்க்க வேண்டும். அவரவர் மனைவியை அவரவர் குழந்தையாக பார்க்க வேண்டும். எப்படியே பார்த்துட்டீங்களே? சரி, அப்படி பார்க்கும்போது சந்தோஷம் எப்படி தெரியுமா வரும்? எப்படி சாந்து பொட்டதுக்கு ஏ சாமி கலைப்பதற்கு மாமாவுக்கு நான் காஃபி குடுக்கும் போது காஃபில ஈ விழுந்துச்சுன்னா என் மாமா என்ன பார்த்து என்ன தெரியுமா நடுவர்களே? என்னமா சொல்லுவாரு? என் மாமாவுக்கு நான் காஃபி குடுக்கும் போது காஃபில ஈ விழுந்துச்சுன்னா என் மாமா என்ன பார்த்து நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. பரலூஜி போய் என்ன சொல்லிருக்கான் பாத்தியா? மாமாங்க இந்த ஊர்ல கூட அந்த மாதிரி ஒரு ஆண்களை யாருமே பார்க்கலாமா? பார்க்க முடியாது அக்கா. உண்மையா சொல்றேக்கா, சத்தியமா எனக்கு கிடைச்ச கணவர் மாதிரி இந்த ஊர்ல ஈரோட்டு ஜில்லாவிலே இருக்க மாட்டாங்க. அப்படியாமா? இங்க கூட அது மாதிரி ஆளே கிடையாதுங்க. எப்படி சொல்றீங்க? என் மாமா எப்படி தெரியுமா இருப்பாரு? எப்படி தெரியுங்களா இருப்பாரு? எப்படி இருப்பாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பாருங்க. மரியாதைய பேசு. நான் பாத்திருக்கேன் வர. அவர் உனக்கு இடுப்புக்கு தான் இருப்பாரு. அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வீரபாண்டிய குட்ட பொம்மை. உண்மையை சொல்லு, ஒத்துக்குற? உன் புருஷனை பத்தி எனக்கு தெரியுமா? என்னங்க ஒருத்தர் சொல்லு, கரெக்டா சொல்லு. என் புருஷன், என் மாமா இருக்கிறாள்ல,
நீங்க குள்ளமா இருக்கறதனால குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆளை வச்சு நீங்க எடப்படாதீங்க நடுவர்களே. ஐயய்யா நீங்க போன வருஷம் பொங்கல் அன்னைக்கு சன் டிவில அலங்கானல்ல ஒரு ஜல்லிக்கட்டு லைவ் டெலிகாஸ்ட் பாத்தீங்கல்ல? ஆமா அதுல ஏ மாமாவை நீங்க வேர்க்க விறுவிறுக்க பாத்துக்கலாம். பார்த்தேன் ஜல்லிக்கட்டுல ஓம்புரிஞ்சு அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாருமா. நல்லா கை தட்டுக்காமா இங்கேயும் ஓடினாரு. ரெண்டு பை வச்சிருந்தாரு. எதுக்கு? வாட்டர் பாக்கெட் வித்தாரு. கூலிங் 5 ரூபாய் சாதா 3 ரூபாய் கூலிங் 5 ரூபாய் சாதா 3 ரூபாய் இன்னொரு பை பெரிய பை வச்சிருந்தாருமா. சாணி உரக்கத்தை பாத்தியாமா ஜல்லிக்கட்டுல பாரு. கால மாட்டை தான் அவுத்து விடுவாங்க, பசு மாட்டை அவுத்து விட மாட்டாங்க. நிப்பாட்டி பால் கறந்துருவாங்க. ஆளை வச்சு முடி. ஆனா எல்லாரை விட ஏன் புருஷன் எனக்கு வீர வண்டி கட்ட போமா தானே? உனக்கு கட்ட போமா தான். ஏ மாமா அங்க இருக்கறாரு நிச்சீங்களா? எங்க அங்கயா அங்க மார்க்கெட்டுக்குள்ளயா? இங்க இருக்கறாரு நிச்சீங்களா? எப்படி தெரியுமா பார், கற்பனைய நினைச்சுக்கீங்க. நீ என்ன அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க? இல்ல அவங்க எனக்கு தெரியும் அந்த அழகு, அவங்களுக்கு தெரியாது இல்ல நினைச்சீங்க. வீரத்திலே கட்டே பொம்மே ரோகத்திலே பொம்மே தோரே சூரத்திலே நீ மாரே தேசிமே ராசா வீரத்திலே கட்டே பொம்மே முழு பேரை சொல்லி கூப்பிட்டா காதல் வராதுங்க. அப்புறம் எப்படி கூப்பிடுறது? சுருக்கி கூப்பிடணும். எப்படி சுருக்குறது? இப்போ வள்ளியம்மன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏ வள்ளியம்மே அப்படி கூப்பிட்ட காதல் வராது. சுருக்கணும். எப்படி? வள்ளு லொல்லு வள்ளு குட்டி லொல்லு குட்டி. இப்ப சந்திரமதினு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஏ சந்திரமதி அப்படி கூப்பிட்ட காதல் வராது. அப்புறம் என்னையா அப்படின்னு கோமா கேட்பாங்க. அது எப்படி சுருக்கி சந்து பொந்து சந்து குட்டி பொந்து குட்டி. இப்ப என் பேர் கௌதமி தானே? ஏ மாமா என்ன பார்த்து கௌதமி அப்படி கூப்பிட்டேன் காதல் வரும் பாராது. நெவர். மாமா என்ன பார்த்து கௌதி அதை விட கூட சுருக்கி கூப்பிடலாமே. கௌ அப்படி கூட கூப்பிடலாமே. இப்போ அப்போ பொண்டாட்டி பேரை சுருக்குனா காதல் வரும். காதல் வரும். சரி விடு. குசுப்பு எப்படி சுருக்கி கூப்பிடுவேன்? இதை விடியா இதை விடா மாப்பிடா. எங்க ஊர்ல 80 வயசுல ஒரு பாட்டி இருக்கா, அது பேர் குஞ்சரம்பா. சுருக்கி கூப்பிடு பாப்போம். சுருக்கு பாப்போம். அத அவங்க நீங்க சுருக்குங்க பாப்போம். நான் சுருக்க மாட்டேன். அந்த பாட்டியை நான் கூப்பிடுறேன். அவங்க புருஷன் அவங்க பொண்டாட்டியை சுருக்கிப்பாங்க. சுருக்குனாங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டி பாண்டிச்சேரி கௌதமி சொல்றாங்க. வைரமுத்து கூட சொல்லுங்க. இறந்து போன கவிஞர் நான் முத்துக்குமார் ஐயா கூட சொல்லல. உண்மையான அப்போ புரு காப்பி போடுறவன் புருஷன்னா சன்ரைஸ் போடுறவன் குழந்தைனா திருரேஸ் போடுறவன் பக்கத்து விடுக்காருனா அப்புறம் நரசு சூடுறா நடுவரா போடுவாரு. ஆனா இந்த ஊர்ல அதிக வரவேற்பு தெரியுது நடுவர்களே. எல்லாம் காலையில ஒரு கப்பு காப்பி அடிக்கிற ஆளுக்குதான். ஆனா ஏ மாமாலாம் 4 மணிக்கு எனக்கு சத்தியமா பெட் காஃபி போட்டு தரேன். அன்னை கூட பார்த்தேன் பெட்ல தான் இருந்தாரு. இல்லைங்க தாலிய கட்டிய பின்னே தள்ளி நிக்கலாமா அடிதாட்டி இது ராதா கோடி கோமிடையாது இது ஏழை படு பாடமா.
மல்லிகை மஞ்சத்தில் இருக்கு மனத்து மல்லிகை மஞ்சத்தில் இருக்கு பாபா நடுவரவர்களே அம்மா இல்லைன்னா அன்பு தாங்க போகும் அப்பா இல்லைன்னா அறிவு தாங்க போகும் தம்பி இல்லைன்னா பலம் தாங்க போகும் மனைவி இல்லைன்னா சகலமும் போயிடும் நடுவரவர்களே வானத்தில் இருக்கும் ஆயிரம் நட்சத்திரங்களை விட ஆயிரம் நட்சத்திரங்களை விட குடும்பத்தில் இருக்கும் ஒரே உறவு அந்த மனைவிங்கிற உறவு தாங்க அந்த மனைவிங்கிற உறவை அழகாக வச்சு பார்க்கறது தான் சந்தோஷம் நடுவரவர்களே மிக அழகாக சொல்கிறேங்க பிறக்கும் பொழுது தொப்புள் கொடியை உடைக்கின்றோம் பிறக்கும் பொழுது தொப்புள் கொடியை உடைக்கின்றோம் இறக்கும் போது மண்பானையை உடைக்கின்றோம் வாழும்போது நல்ல உள்ளங்களை உடைத்து விடாதீர்கள் என்று கூறி 2020 வானவில் வண்ணங்களால் அழகு வானவில் வண்ணங்களால் அழகு வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு நல்ல எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை செலுத்துங்கள் மனைவியோடு செல்லும் வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கையை தரும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பேச்சு